உள்ளங்கை உள்ளங்கால்லாம் ரொம்ப வேர்த்து இருக்கு. அது எதனால, ஏன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேர்க்கிறது இல்லை அவங்களுக்கு மட்டும் ஏன் வேர்க்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? தைராய்டோ இல்லை மெனோபாஸை நம்ம நெருங்க போகிறோம் அப்படின்னாவோ இல்லை வந்து கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை இருக்குது, நர்வஸ் டிசார்டர் மாதிரி இருக்குதுன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி வேர்க்க ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு ஜெனட்டிக்காக வரலாம். அப்புறம் ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பூண்டு வெங்காயம் ரொம்ப காரமான பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அது வந்து வியர்வை சுரப்பிகளை ரொம்ப ஜாஸ்தி தூண்டும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். கை வேர்க்குது, வேர்க்கும் போது வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுல வந்து டிலே ஆகுது. ரொம்ப சூடான பொருட்களை அதிகமாக சாப்பிட்றதையும் வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். ப்ளஸ் எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து குடிக்கும்போது என்ன ஆகும்னா, ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி டாக்டர் வித்யா. நீங்கள் என்னைக்காச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா, நிறைய பேர்த்தோட உள்ளங்கை உள்ளங்கால்லாம் ரொம்ப வேர்த்து இருக்குது. அது எதனால், ஏன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேர்க்கிறது இல்லை அவங்களுக்கு மட்டும் ஏன் வேர்க்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலி அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த கை வேர்க்குது, வேர்க்கும் போது வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுல வந்து டிலே ஆகுது, ப்ளஸ் அது ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மெடிசன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸ் எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சாலிடான காரணம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நிறைய பேர்த்துக்கு ஜெனட்டிக்காக வரலாம். அப்புறம் ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பயம் பதட்டம் அந்த மாதிரி வரும்போது நம்ம உடம்புல இருந்து அட்ரினலின் செக்ரிசன்ஸ் அதிகமாகும்போது இந்த மாதிரி ஒரு வேர்வையை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணுது. யூஸ்வலாகவே நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 98.6 ஃபாரன்ஹீட் வந்து இருக்கும். ரொம்ப பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும்போது ஒரு ஃபீவர் டைமில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேர்க்கும், அது வந்து காமனானது. ப்ளஸ் வந்து சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு, கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இல்லை நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப உடற்பயிற்சி செஞ்சுருக்கோம், இல்லை ரொம்ப அதிகமாக விளையாடுறோம் அப்படின்னா அந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப வேர்க்கும். பட் அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு தைராய்டோ இல்லை மெனோபாஸை நம்ம நெருங்க போகிறோம் அப்படின்னாவோ இல்லை வந்து கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை இருக்குது, நர்வஸ் டிசார்டர் மாதிரி இருக்குதுன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி வேர்க்க ஆரம்பிக்கும். ஜென்ரலாக உள்ளங்கை வேர்க்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு பயம்தான் பேசிக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது வேர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கேஷுவலாக போய் ஒருத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த கை கொடுக்கலாங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போயிடும். ஏன்னா கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கை கொடுக்கும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சு, ஸோ அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, அந்த அடுத்தவங்களோட மிங்கிள் ஆகிறதே வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சு அவங்களுக்கு அது வந்து மனதளவுலையும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி அவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நிறைய பேர் ஸ்கூலில் பரீட்சை எழுத ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யூஸ்வலாகவே எக்ஸாம்னாவே நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ப்ளஸ் அந்த பதட்டம் ரொம்ப அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா, எழுதக்கூடிய பேப்பர்களில் ரொம்ப அதிகமாக வேர்வை வர வர கர்ச்சீஃபெல்லாம் கீழே போட்டுட்டு துடைக்கிறது, இல்லைனா கர்ச்சீஃப் வச்சு வச்சு தொடச்சி அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த டைம் மேனேஜ் பண்ணுறதுலையும் ரொம்ப சிரமமாயிரும். ப்ளஸ் காலில் வந்துட்டு சாக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அது அப்படியே சாயந்தரம் வரும்போது ரொம்ப நொதன் ஆக ஆரம்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேடு ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருது. சில பேர்த்துக்கு அதனாலேயே ஒரு ஸ்கின் அலர்ஜியும் வர ஆரம்பிச்சு. இந்த மாதிரி வர்றாங்க, பிரச்சனையில் வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் பதட்டமோட அந்த இம்பேக்ட் தான் இருக்குது. என்ன தான் ஜெனட்டிக்காக இருந்தாலும், மரபணுக்குள்ளே அது இருந்தாலும், அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயம் தான் அப்படிங்கும்போது. ஸோ இப்போ பயத்துக்கு வந்து போக்கக்கூடிய மெடிசன்ஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும்போது இதில் வந்து ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் இருக்குது. மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பித்து நிறைய பேர் இப்போ எனக்கு அந்த தொந்தரவே இல்லை, இல்லைனா என்னால் வந்து சாக்ஸே ரொம்ப நேரம் போட்டிருக்க முடியாது, காலில் ரொம்ப அரிப்பு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு இது ஒரு பிரச்சனையாகவே அவங்க எடுத்துக்கிறது இல்லை. நம்ம வந்துட்டு கேஸ் எடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்டு வரும்போது எங்கே வேர்க்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, எனக்கு உள்ளங்கையில் உள்ளங்காலில் வேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அதோடய வாழ்ந்து பழகிட்டதுனால இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னே அவங்களுக்கு அது தெரியலை. பட் நல்லா நம்ம இந்த மெடிசன்ஸை கொடுக்கும்போது டெஃபினட்டாக அது கண்ட்ரோல் ஆயிடுது. சில பேர் அப்படியே வேர்த்து ஊற்றி கையெல்லாமே ரொம்ப சொத சொத நலஞ்சிருது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே ஒரு 6 மந்த் இன்டர்வல்லையே மெடிசன்ஸ் ரெகுலராக எடுக்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே குறைஞ்சிருது. ப்ளஸ் மெடிசன்ஸ் நிறுத்திட்டால் மறுபடியும் வருமானா, அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் க்யூர் தான். ஸோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் அந்த பிரச்சனை வராது. இப்போ இந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸில் இந்த கை கால் வேர்க்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா,
மெயினாக வந்துட்டு பூண்டு வெங்காயம் ரொம்ப காரமான பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அது வந்து வியர்வை சுரப்பிகளை ரொம்ப ஜாஸ்தி தூண்டும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சூடான பொருட்களை அதிகமாக சாப்பிட்றதையும் வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். ப்ளஸ் எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து குடிக்கும்போது என்ன ஆகும்னா, வியர்வையில் நிறைய உப்புகள் வெளியேறும்போது, எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வெளியேறும்போது பாடி வந்து அதிகமாக டீஹைட்ரேட் ஆகும். இப்போ நம்ம இந்த எலுமிச்சம் தண்ணியை குடித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டயர்ட்னஸ் ஆகாமல் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் விட்டமின் ஈ அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கொட்டை விதைகள், பாதாம், வேர்க்கடலை அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். ஆப்பிள் சிடர் வினிகரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டி வேற கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ஊற வச்சுட்டு நம்ம அந்த தண்ணியும் குடிக்கலாம். நம்ம நைட்டே கூட கொத்தமல்லியை கொஞ்சம் அந்த விதைகளை தண்ணியில் போட வச்சுட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு குடித்தாலும் இந்த வியர்வை சுரப்பிகள் வந்து அதிகமாக தூண்டப்படுறதை அது வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. தேவையானவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.